அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ விபாஸ், 5 வருடத்திற்கு பிறகு இன்று வந்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான நம்முடைய பண பிரச்சனைகள் அனைத்தையும் போக்குவதோடு மட்டுமல்லாமல் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் பார்த்தீங்கன்னா இன்று வந்துள்ளது. அப்படி என்ன இன்றைய நாள் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவம் எல்லாம் போக்கக்கூடிய அற்புதமான பகவத் அஷ்டமியானது இன்று வந்துள்ளது. அதாவது மாதந்தோறும் அஷ்டமி வந்தாலுமே இந்த பகவத் அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு பெற்றதுங்க. அதுவும் மங்களகரமான நாள் என்று சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையிலேயே பார்த்தீங்கன்னா அமிர்த மற்றும் சித்த யோகம் கூடிய நன்னாளில் உத்ராட்டதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்துடன் கூடிய நன்னாளில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி அதாவது இந்த தேய்பிரை அஷ்டமியானது வந்துள்ளது. இது போன்ற பல்வேறு சிறப்பு பெற்ற கிரகங்களுடைய இணைவு பெற்ற இந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பகவத் அஷ்டமியானது வந்துள்ளது. இது போன்ற ஒரு அமைப்பானது பார்த்தீங்கன்னா 5 வருடத்திற்கு முன்பாக வந்துள்ளது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான பகவத் அஷ்டமியானது வந்துள்ளது. எனவே இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் தீபம் ஏற்றுவது போல அல்லாமல் சற்று வித்தியாசமாக இந்த இலையை கொண்டு நாம் அதன் மேலே தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க கொடுங்க. இதை விட இன்னொரு மிக சிறப்பான விஷயங்கள் என்னென்னா கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும், தொழிலில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படக்கூடும், அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானமானது அதிகரிக்கும், நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா மிக மிக விரைவிலேயே அடைத்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்துமே விலகி மகாலட்சுமியானவள் உங்களுடைய வீடு தேடி வந்து வாசம் செய்வாள். அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் தொல்லைகள் இருந்தால் அந்த தொல்லைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா உடனடியாக விலகும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இவ்வளவு சிறப்புகள் நிறைந்து இருக்கக்கூடிய இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இந்த இலையின் மீது மட்டும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். எனவே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அந்த அற்புதமான இலையானது என்ன, அந்த இலையின் மீது நம்ம எப்படி தீபம் ஏற்ற வேண்டும், எந்த நேரத்தில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2/7/2021 மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் தான் பார்த்தீங்கன்னா 5 வருடத்திற்கு பிறகு நம்முடைய தலையெழுத்தையே மாற்றியமைத்து தரக்கூடிய அற்புதமான பகவத் அஷ்டமியானது இன்று வந்துள்ளது. எனவே இன்றைய மாலை பொழுது சரியாக 6:30 இருந்து 7 வரையிலான இந்த குறிப்பிட்ட 30 நிமிடத்தில் தான் பார்த்தீங்கன்னா நாம் அந்த இலையை கொண்டு இந்த முறையில் நாம் தீபமேற்றி வைத்து பைரவருடைய மனதை குளிர வைத்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சகல விதமான சௌபாக்கியங்களையும் நாம் உடனடியாக பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்படி என்ன அந்த இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக விருட்சம் என்று சொல்லக்கூடிய வேப்ப மரத்து இலையை வைத்து தான் பார்த்தீங்கன்னா நாம் வந்து அதன் மேலே தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய போகிறோம். உங்களில் பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குங்க வேப்ப மரம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் சரி ஆரோக்கிய ரீதியாகவும் சரிங்க நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது அப்படிங்கிற விஷயம். எனவே அப்படிப்பட்ட வேப்ப இலையை கொண்டு தான் பார்த்தீங்கன்னா நாம் இந்த முறையில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய போகிறோம். இன்றைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் நீங்கள் சுத்தம் செய்யலைன்னா சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் பார்த்தீங்கன்னா எல்லோருமே அவங்களுடைய வீட்டை சுத்தம் செய்து தான் வைத்து இருப்பீர்கள். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதை நீங்கள் செய்துட்டு வரலாம். சரியாக மாலை அந்த 6:30 அளவில் பார்த்தீங்கன்னா பைரவருக்கான பூஜையை நம்ம செய்துட்டு வந்தாவே போதுமானது. அதற்கு முன்பாக நீங்கள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா வேப்ப இலைகளை பறித்து வைத்து கொள்ளுங்கள். வேப்ப இலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லோருடைய வீடுகளிலேயுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் இந்த விஷயத்துக்காக நீங்கள் அலையணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் முன்பாகவே எடுத்து வைத்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிலே மரம் இருந்தால் நீங்கள் வந்து பூஜை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கூட பறித்து வைத்து கொள்ளலாம். அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதே போல் இந்த வேப்ப மரம் இல்லாதவர்கள் பார்த்திங்கன்னா முன்பே பார்த்திங்கன்னா இந்த இலைகளை பறித்து தயார்படுத்தி வைத்து கொள்ளுங்கள்.
அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைய மாலை பொழுது சரியாக 6:30 அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பைரவருக்கு உரிய படத்தை நீங்கள் எடுத்து தனியாக வைத்து கொள்ளுங்கள். பைரவருக்கு உரிய படம் இல்லைன்னா சிவபெருமானுடைய படத்தை கூட எடுத்து வைத்து கொள்ளலாம். ஏனென்றால் சிவபெருமானுடைய 64 அவதார வடிவங்களில் ஒன்று தான், ரொம்பவே முக்கியமான அவதாரத்தில் ஒன்று தான் இந்த பைரவ மூர்த்தி. ஸோ நம்ம சிவனுடைய படத்தை கூட எடுத்து வைத்து பைரவருக்கு நம்ம வழிபாடு செய்யலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் சிவனுடைய படமும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு அந்த இடத்துல அமர்ந்து கொள்ளுங்கள். அந்த இடத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சொம்புல தண்ணீரை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அந்த சொம்பிற்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைத்து விடுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா பைரவ மூர்த்தியானவர் அந்த தண்ணீர்ல இருப்பதாக நினைத்து கொண்டு நம்ம பூஜையை செய்யலாம். படம் வைத்து இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்களை கொண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலை கட்டி அணிவிக்கலாம். அதன் பிறகு படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் அலங்காரம் செய்யலாம். பிறகு அந்த படத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நாம் பறித்து வைத்திருக்கக்கூடிய வேப்ப இலைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருக்கு முன்பாக பரப்பி வைத்து கொள்ளுங்கள். இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுக்கு முன்பாக நீங்கள் வேப்பிலையை வைப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணீரில் அந்த வேப்பிலையை போட்டு அலசி எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த வேப்பிலையை அந்த கடவுளுக்கு முன்பாக நீங்கள் வைக்க வேண்டும். பிறகு பார்த்தீங்கன்னா 5 புது அகல் விளக்கை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். 5 புது அகல் விளக்கையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக வைத்து கொள்ள வேண்டும். அதாவது 5 அகல் விளக்கையும் வட்டமாக வைக்கக்கூடாது. 5 விளக்கையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனித்தனியாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த 5 அகல் விளக்கையும் பார்த்தீங்கன்னா நாம் ஆல்ரெடி வேப்ப இலையை வைத்திருக்கோம் இல்லையா, அந்த வேப்ப இலைக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த 5 அகல் விளக்கையும் நம்ம வைக்கப் போகிறோம். பிறகு ஒவ்வொரு அகல் விளக்கலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான எண்ணெயை நாம் ஊற்றப்போகிறோம். அதாவது ஒரு அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா நெய்யே, இன்னொரு அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய், இன்னொரு அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா இழுப்ப எண்ணெய், இன்னொரு அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். இப்படி ஒவ்வொரு அகல் விளக்கலையும் ஒவ்வொரு வகையான எண்ணெய்களை ஊற்றி வைத்து கொள்ள வேண்டும். பிறகு ஒவ்வொரு அகல் விளக்கையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீக்குச்சியை கொண்டு நம்ம தனித்தனியாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யப்போகிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு எண்ணெயை கொண்டு நம்ம ஏற்றக்கூடிய தீபத்திற்கு என ஒவ்வொரு சக்தியானது உள்ளதுங்க. அதனால் ஒரு தீக்குச்சியை கொண்டு எல்லா அகல் விளக்கையும் ஏற்றி வைத்து விடக்கூடாது. இப்படி நம்ம செய்வதால் பார்த்தீங்கன்னா சக்தி மோதலானது ஏற்படும். இதனால் நமக்கு எந்தவித பலனும் கிடைக்காதுங்க. எனவே ஒவ்வொரு அகல் விளக்கையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீக்குச்சியை கொண்டு நம்ம தனித்தனியாக ஏற்றி வைத்து நம்முடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை நாம் ஒவ்வொன்றாக அந்த பைரவ மூர்த்தியிடம் சொல்லிக்கொண்டே நம்ம இந்த 5 அகல் விளக்கையும் பார்த்தீங்கன்னா ஏற்றி வைக்க வேண்டும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு அற்புதமான மந்திரத்தை சொல்ல வேண்டுங்க. இந்த மந்திரத்தை சொன்னாலே பார்த்தீங்கன்னா நம்முடைய பண பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நாம் தொழிலில் நல்ல முன்னேற்ற நிலையை அடையலாம். இந்த மந்திரத்தை இன்றைய நாளில் மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்கள் வேலைக்கு செல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு உங்களுடைய வேலைக்கு செல்லுங்க. நிச்சயமாக நல்ல முன்னேற்றமானது மிக மிக கூடிய விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு இதை நீங்கள் மனதார நம்பி செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு இதற்கான பலனும் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மையும் கூட. அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற இந்த ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரத்தை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு 54 முறை உச்சரிக்க வேண்டுங்க. அதாவது ஒவ்வொரு முறை நீங்கள் இந்த ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஒவ்வொரு பூக்களை கொண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை செய்ய போகிறீர்கள். அதாவது உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு மலராக இருந்தாலும் சரி அந்த மலரை கொண்டு நீங்க அந்த கடவுளை அர்ச்சனை செய்து விட்டு வாங்க. பிறகு நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை செய்து வைத்து படையல் போடலாம். இல்லை என்றால் பாலையாவது நம்ம நைவேத்தியமாக அந்த கடவுளுக்கு வைத்து தீபதூப ஆராதனை காட்டி பூஜைகள் அனைத்தையுமே நம்ம முடித்து கொள்ளலாம். பிறகு சனிக்கிழமை காலையிலேயே எழுந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை நம்ம பைரவ மூர்த்தியை வழிபாடு செய்து கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 5 அகல் விளக்கையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வைத்து கொள்ளுங்கள். பிறகு எப்போது நீங்கள் பைரவரை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் இந்த அகல் விளக்கை கொண்டு நீங்கள் தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. பிறகு அந்த வேப்பிலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீர்நிலைகளில் கொண்டு விட்டுவிட வேண்டும். எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை
கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.